வணக்கம். தமிழக வெளியோர உறுப்பினர் சங்கி அவர்கள் எங்களுடைய இணையத்துக்கு வந்துட்டு சில செய்திகளை சொல்ல வந்திருக்கிறார். கடந்த காலத்தில் யுஎன்னுக்குள்ளே போய் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன் மூலம் அங்கே என்ன நடக்கப் போகுது, என்ன மாதிரி நடக்குன்ற ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கிறேன். நீங்கள் உள்ளே போய் வந்திருக்கிறீர்கள், அதனால் சட்டமே வந்து என்ன நடக்கிறது, என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த கடைசி இன்றைக்கு நாளைக்கு முடிவாகும், நாளை நல்ல நாளை மறந்து எப்படியான முடிவு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? வணக்கம். நாங்கள் குறிப்பிட்ட கொஞ்ச காலங்களாக இந்த ஊடுத்தரங்களில் பங்கெடுத்து எங்களை முடிஞ்ச நிலையில் சென்று கொண்டிருக்கோம். ஐநா சபையை பொறுத்தளவுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அதாவது வேறு நாடுகள் சேர்ந்து தீர்மானங்கள் கொண்டு வந்தது இந்த இலங்கை சார்ந்த விஷயத்துக்காண்டி. இந்த தீர்மானங்கள் என்னதான் தீர்மானங்களை கொண்டு வரப்பட்டாலும் தமிழ் தரப்புக்கு பூரணமாக வந்து ஒரு திருப்திபூர்வமான ஒரு தீர்மானமாக வந்து இந்த தீர்மானம் இருக்கின்ற கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, இப்போ இந்த செஷன்ஸை பற்றி இப்போ முக்கியமாக பார்த்தா அதாவது இந்த கூட்டத்தை பற்றி முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால், இப்போ 15 செப்டம்பர் வந்து ஹை கமிஷன்ஸ் ரிப்போர்ட் வெளியாகிறது. இந்த ரிப்போர்ட்டில் மேலோட்டமாக என்னதான் கொஞ்சம் விஷயங்களை பற்றி காய்ச்சாலும் இருக்க லேண்ட் கிராபிங் நிலப்பிரச்சனை அரசியல் கைதிகள் பிரச்சனைகளை பற்றி காய்ச்சிருந்தால் கூட எல்லாம் மேலோட்டமாக தான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. என்ன எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழருக்கு நடந்தது இனப்படுகொலை என்ற விஷயங்கள் வந்து பேசப்படுகிறதில்லை. தமிழருக்கு நடந்த பிரச்சனைகள் வந்து சரியாக அதாவது தமிழர் இனஅழிப்புக்குள்ளாக்கப்பட்டனர் சிங்களவர்களாக இருந்தது வந்து வெளிப்படையாக வந்து கொண்டு வரப்படாத நிலைமை தான் இப்பயும் இருக்குது. தமிழர் தரப்பில் கண அவர்கள் இதுக்காக வேலை செஞ்சுருக்கோம். அதேமாதிரி நாங்கள் வந்து இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த முடிவுகள் எடுக்கிறது முதல் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் ரவுண்ட்ஸில் வந்து எங்கள்கிட்ட பக்கத்தால் நாங்கள் முடிஞ்ச தரவுகளை வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். கூடுதலாக ஐநா சபையை பொறுத்தளவுக்கு மெம்பர் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு தான் பெரிய பொறுப்பு இருக்கு. இப்போ ஐநா சபை இப்படி ஹை கமிஷன் இருந்தாலும் மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து சரியான முக்கியமானது. ஸோ ரெண்டு பக்கத்தாலேயும் வேலை நடக்கும். மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு கவுன்சிலோடையும் நாங்கள் நல்லா வேலை செய்யணும், ப்ளஸ் மெம்பர் ஸ்டேட்ஸோடையும் வந்து வேலை செய்யணும். அப்போ தான் இந்த வேலை இலவாக இருக்கும். இப்போ சரியான நிலவரத்தை பற்றி சொன்னோம்னா கூடுதலாக இன்னும் 2 வருஷம் நேர கால அவகாசம் இலங்கைக்கு கொடுக்குற நிலைமையில் தான் இருக்குது. இவ்வளவு நாளும் வந்து இலங்கைக்கான நேரத்தை வந்து மனித உரிமைகள் சபை கொடுத்துருந்தது இலங்கை வந்து தங்களோட விஷயங்களை செய்கிறதுக்கு. இப்போ மனித உரிமைகள் சபையில் வந்து 2 வருஷ கால அவகாசம் தாங்க தங்களோட வேலையில் செய்கிறதுக்கு அந்த எடுக்கிற மாதிரி நிலவரத்தில் தான் இருக்குது. இது எங்கே எந்த நோக்கி போகுதுன்னு தெரியலை, ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவு அழுத்தங்களை வந்து நாங்கள் எல்லாம் கொடுக்கணும். அவகாசம் மீண்டும் அவகாசம் கொடுக்குறதான் தொடர்ச்சியாக திருப்பி திருப்பி அவகாசம். இப்போ என்ன சொன்னாங்கன்னா முதல்ல அவங்க சொன்னாங்க நாங்கள் இலங்கைக்கு நேரம் கொடுக்குறோம். இப்போ அவங்க சொன்னாங்க அந்த அவங்க கொடுத்த நேரத்தில் அவங்க தந்த தரவுகளை வச்சு நாங்கள் இப்போ அவங்களுக்கு நேரம் ஓ தங்களுக்கு நேரம் அப்படியான நிலவரம் தான் இப்போ இருக்கா தீவிரமாக இன்னும் எதுவும் சொல்லப்படல. ஆனால் இந்த மாதிரி தான் தொடர்கான வாய்ப்புகள் கூடுதலான அளவில் இருக்குது. இதுதான் நடக்குது. மற்ற உங்களை வழியில் இங்கே சுவிஸ் நாட்டில் உங்களுடைய அமைப்பின் செயல்பாடுகள் எப்படி அமைகிறது, எவ்வளோ இளைஞர்கள் சேர்ந்து என்ன மாதிரி செயல்படுறீங்க? கட்டாயம் ஸ்வீஸ் நாட்டை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒரு காலத்தில் தமிழ்நிலையர் அமைப்பு தமிழ்நிலையர் அமைப்புன்றது பேசிக்காக எல்லா கணக்கு நாடுகள் இருக்குது. ஸ்வீஸ் மட்டும் இல்லாமல் ஐரோப்பா ரீதியாகவும் வேறு சர்வதேச நாடுகளையும் இருக்குது. ஸ்வீஸில் 2019 காலப்பகுதியில் கணக்கு பேர் இருந்திருந்தாலும் இப்போத்திய நிலைமை வந்து கொஞ்சம் குறைவான நாடுகள்லாம் இருக்குது. முடிஞ்சளவு 2 விதமாக வேலை செய்கிறோம். ஒன்று வந்து இங்கே எங்களோட கலாச்சார விஷயங்களில் எங்களோட அடுத்த எங்களோட தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது எங்கள் அப்பாக்களை என்ன பண்ணுவாங்க நிகழ்வுகளாக இருக்கட்டும், விளையாட்டுகளாக இருக்கட்டும், கலாச்சார நிகழ்வுகளாக இருக்கட்டும், மதுரை இன்னொரு பக்கத்தால் வந்து இப்போ அதில் நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படையில் வந்து இந்த மனித உடல் சபையோட வேலை செய்யணும், நாடுகள் சார்ந்து வேலை செய்யணும். இப்போ நாட்டு பிரதிநிதியாக விஷயங்கள் நாட்டில் மற்ற ஸ்வீஸ் நாட்டை பொறுத்தவரைக்கும் இங்கே நாட்டில் நாங்கள் இங்கே இருக்கிறதில்ல இங்கே நாட்டில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு பொறுப்பான ஆகும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிகிற தரவுகளை வந்து நாங்கள் அவங்க இன்றைக்கு இப்போ அந்த மேடையில் சொல்லப்பட்ட மாதிரி கனடா நாட்டில் இந்த புதிய தலைமுறைகள் வந்ததால் பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சாதுரிய மங்கலமே போய்கொண்டிருக்கு. அதே மாதிரி சுவிஸ் நாட்டில் இந்த மாதிரி புதிய தலைமுறைகள் அறிகிறதா தேர்றதா எந்த அளவில் அந்த ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கா, புதிய தலைமுறைகளை ஒதுங்கி நிற்கிறார்களா அந்த தேர்றதா எத்தனை விதம் பங்களிக்கிறார்கள், அது எப்படி கனடா நாடு மாதிரி இங்கே ஒரு மாற்றம் வருமானது கருத்து? அது முதலாவது அந்த கனடா நாட்டில் மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக பேசப்படுற விஜய் தனபாலசிங்கர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லிட்டாலும் அவர் உண்மையிலேயே அவர் சீக்கிரம் வாழ்த்துட்டார். ஸோ பார்த்தவே எங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன்.
ஸ்பீஸை பொறுத்தளவுக்கு கூடுதலான பங்களிப்புகள் இல்லை. நான் சொல்ல நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுக்கான அசை இப்படி இந்த விஜய் மாதிரியான ஆக்கம்ஸ்னால் தமிழ் இங்கே இருக்கிற பொலிட்டிக்ஸை வந்து தமிழாக எங்களோட இளையதலைமுறை எந்த கட்டத்தில் இருக்காங்க. நான் அவங்க வளர்ந்து வர காலத்தில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படும். ஆனால் அவர் கொஞ்சம் காலத்தில் வந்து கட்டாயம் அவங்களோட பேர்களை வந்து பேசப்படும். அந்த நேரத்தில் அவங்க தமிழர்களுக்கு குரல் கொடுக்குறாங்க கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இளைஞர்கள் போய் வந்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். அங்கே அது ஏன்னு கேட்டேன்னா சில பேர் கேட்ட கேள்வி என்னன்னு சில பேர் நாங்கள் இங்கே வந்தால் இலங்கைக்கு ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இல்லை அது விளங்குது. இதில் சிம்பிளாக சொல்லணும் என்று சொன்னால் உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் பயப்படுறது வந்து பிழை இல்லை. எல்லார பொறுத்தளவுக்கும் யா பயங்கரவாதிகள் நாங்களே எங்களை பயங்கரவாதின்னு சொல்கிறது தான் எனக்கு நடந்துருக்கோம். ஆனால் அமைப்புகளில் முன்னால் நின்று வேலை செய்கிற ஆக்களை வந்து விழுத்துக்கு போய் வராங்க. அதை தாண்டி முந்தி அமைப்புகிற பொறுப்புகள் இருந்த கடற்பேர்களில் இலங்கை உத்தியோகபூர்வமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இவங்க வந்தால் நாங்கள் ட்ரெஸ் பண்ணுறோம். அப்படியே நாங்கள் தடையிலே நீக்கப்பட்டு வர காலம் பட் இப்போ நீங்கள் ஸோ சர்வதேச பூகோள செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வந்து தங்களை நல்ல விதமாக காட்டிக்கொள்ளலாம். ஸோ அதால் அதால் இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் மாதிரி கோத்தான கவர்மெண்ட் மாதிரி இப்போ ரணில கவர்மெண்ட். ஸோ ரணில கவர்மெண்ட் வந்து இன்னும் என்ன நல்லா செய்யலாம் பார்ப்போம். இந்த மாதிரியான இப்போ இதே இப்படியான ஒரு ஆளை கைது செய்தால் அது வந்து சர்வதேச பிரச்சனை. இப்படி யூஎன் மாதிரி இடங்களை வந்து அவங்க தங்களோட பொய் இதுகள் வாக்குறையில் வந்து கொடுக்கறது அவங்களுக்கு கேட்கலாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்ய முடியும். மற்றது இந்த இடத்துல வர்றது அவ்வளோ பயப்படுறது இல்லை யோசிக்க வேண்டிய விஷயம் இது எல்லோரும் இங்கே நிற்கிற எல்லாருமே வந்து அவங்களுக்காக தமிழ் மக்களுக்காக. அடுத்தது கடந்த வாரத்தில் இங்கே பெரிய பிரச்சனைகள் வந்தது இந்த பைமுண்ட ஆதரிக்க குழு சர்வதேச பொறுமுறை வேணுன்றது ஒரு ரெண்டு விதமான பிரிவு உங்களுக்கு நடந்த பெரிய பிரச்சனை நடந்தது. இது பற்றி உங்களோட கருத்து என்ன, பைமுண்டை ஆதரிக்கிற குழுவா அல்லது சர்வதேச பொறுமுறையா? நல்ல என்ன சொல்லுது ஊடக ரீதியான கொள்கைகளுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பிரச்சனை இன்றைக்கு நிற்கிறது காலங்காலமாக இருக்கு. தமிழர்களை எங்கள்கிட்ட பலத்த மாதிரி பலவீனங்களில் ஒன்று வந்து எப்பயும் கீரை கிடைக்கிறதுக்கடை தமிழில் நகைச்சியாக சொல்லக்கூடும். இது உள்ள முதல்லிருந்தே வந்து நீங்கள் நேர் வழியால் போகிறீங்க நாங்கள் கொடுக்கலாம் ஒவ்வொருத்தர் தங்கட விதமாக நடந்து கொண்டு என்ன பொறுத்தளவுக்கு வந்து நான் எப்படி இதை பார்க்குறதுன்னு சொன்னால் சர்வதேசமாக இருக்கட்டும் ஐநாவாக இருக்கட்டும் அவங்க போடுற பிச்சையில் வென்றதுக்காக நாங்கள் இருக்கிறது. இது எங்களோட உரிமை, இது எங்களோட அடையாளம், இது எங்களுக்கு நடக்கப்பட்ட கொடுக்கும் அங்கே இது கணக்கு நீதி தான். இதை நாங்கள் எங்களுக்கு கொஞ்சமாக தாங்க கூட தாங்கன்ட்டு கிடைக்கிறோம். எனக்கு தேவை இன கொடுக்கலை செஞ்சு கவுத்து கொடுக்க அவங்களுக்கு தங்க அதுலேருந்து இந்த குறுப்பு வழியில் இதில் மாறுறது நான் இதற்கு வந்து விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கேன். ஈழம் என்றது வந்து ஒட்டுமொத்த இலங்கை குமரிக்கண்டம் என்று இருந்த காலங்களிலே தமிழர்கள்லாம் அந்த ஆதி ஆதிக்குடியினராக வரலாறு இருக்குது. பிரிஞ்சு புகைக்குள்ளோடு எங்களோட நாட்டுக்கு அத்துமறி வந்தவர்கள் போர்த்துகீசர் போலாண்டர் இங்கிலாண்டர் இங்கிலாந்து காலப்பகுதியில் வந்து கடைசியாக எங்களோட நாட்டை வந்து சிங்களவரிடம் கைமாறி போச்சு. பறிக்கெடுக்கப்பட்ட உரிமைகள் தான் எங்களோட இடங்களில் நடந்து கொண்டே இருந்தார். வரலாற்றில் வந்து அந்த ஈழம் என்றது வந்து எங்களுடைய நாடு, அதை நாங்கள் ஒரு வேளாண் விட்டு கொடுக்கல. அது பந்தார வாழ வைப்போம் வரலாறு இருக்கு. பயன்பாடு சட்டத்தை எடுக்கல. அது எங்களுக்கு தமிழ் ஈழம், அதை விட ஒட்டுமொத்த ஈழமே எங்களுடையது. ஆளுமுரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஆளுமுரிமை வந்து சிங்களவர் வாழலாம், ஏன் இனத்தவர்களும் வாழலாம். அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சு அவைக்கு விளங்கப்படுத்த வேணும். சர்வதேசத்துக்கு அதை விளங்கப்படுத்தினாத்தான் அவர்களுடைய மனசுகளை வந்து என்ன சொல்லினா 13 நிரந்தர நாங்கள் சிங்களவரோடு சேர்ந்து வாழலாம். அப்படி அந்த எங்களுக்கான இனப்படுகொலை நடந்தது. நாங்கள் சிங்களவரோடு சேர்ந்து வாழலாம். அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் யூகோஸ்லாவியா போன்ற நாடுகள் வந்து அடிபட்டது. பிரித்தின படித்தான் 10,000 பேரை இழந்த அல்பானிய நாட்டுக்கு வந்து விடுதலை கிடைக்கவில்லை. ஏன் தமிழர்களாக எங்களுக்கு விடுதலை கிடைக்கலாம் இருக்கும். தேனிசை செல்லப்பா பாரியமாதிரி மற்றவர்கள் எல்லாம் மக்கள் நாங்கள் என்ன கற்கலாம் இல்லை எங்களுக்கும் மனித நேயம் உண்டு. அந்த வழிய
போராடினார்கள். அவர்கள் ரணில் அவர்களோடு சேர்ந்து காலங்காலமாக சிங்களவர்கள் வந்து எங்களை அடிமைக்குள்ளே தான் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது வந்து சிங்களவர்கள் வந்து எங்களை ஆளுகிறார், தமிழர்கள்லாம் நாங்கள் எங்களை ஆளுகிறோம். அது வந்து தமிழீழ விடுதலை புலிகளாக இருக்கணும், மற்றது வந்து தேசிய தலைவரால் தேசிய தலைவர்
அங்கீகரிக்கணும், இல்லாட்டா தமிழில் விடுதலை புலிகள் அதை அங்கீகரிக்கணும். அதே ஆட்டத்தில் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இன்றைக்கு ரணிதாக்கள் சிங்கள தேசம் போராடி கொண்டிருக்கிறது பெட்ரோலுக்காகவும் மாவுக்காகவும் மண்ணெண்ணைக்காகவும். வானத்தில் இருந்து திலீபன் சொல்கிறான் போரை விடாது. அவர் வந்து நாடு கேட்டு அவன் வீடு தருவான் நீ அதை ஏற்காதே, நான் நாடு கேட்டேன் நீ அதை மறக்காது, அவன் உணவு தருவான் நீ ஏற்காதே, நான் உன்னை மறுத்தேன் அதை மறக்காது, சத்தியம் என்று ஒரு நாள் வெல்லும். என்ன பொறுத்தளவில் புலிகளின் தாகம் தமிழர் தாயம், ஒட்டுமொத்த இலங்கையையும் தமிழன் ஆளுவாளனாக இருந்தால் அந்த நாட்டுக்கும் அண்டைய நாடுகளுக்கும் ரெண்டைக்கும் நல்ல ஒரு வெற்றியாக அமையும். இதுதான் உண்மை. சரி, நன்றி. நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறேன், தொடர்ந்து உங்களோட தொடர்பில்லை.